வெல்கம் டு சிவில் ஸ்டடீஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு செஷனோட பேரு போஸ்ட் எக்ஸாம் மைண்ட் செட். ஓகே, நடந்து முடிஞ்ச ஃபிலிம்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அது கேண்டிடேட்டோட மத்தியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இப்போ என்ன பண்ணணும், ஓகே ஸோ அதுக்கான ஒரு செஷன் தான் அது. ஓகேவா? ரைட் ரைட். எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயரை விட, ஐ மீன் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, ஸோ லாஸ்ட் இயரோட விட இந்த இயர் வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்க? ஈஸியாக இருக்கா? கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகே ரைட். கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நான் அனலைஸ் பண்ணதில் பர்சனலாக யூபிஎஸ்சியோட அந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றது அப்படியே தான் இருக்குது. அதாவது என்னென்னா, அவங்க கேட்குற கொஷின்ஸ் அந்த பேட்டர்ன் அப்படின்றது வருஷம் வருஷம் மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? என்னென்னா, நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகணும். எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொருத்தருமே அதுக்கு அடாப்ட் ஆகணும், நம்பர் ஒன். ஓகே ரைட். அதில் இப்போ பேட்டர்ன் அப்படின்றதுக்கான வெரி, இப்போ நம்ம நார்மலாக நம்ம பேட்டர்ன் அப்படின்னு சொன்னாலே என்ன மீனிங்கு? பேட்டர்ன் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பேஷியோ டெம்பரல், ஒரு கால இடைவெளியில், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்து வந்திருக்கு ஒரு விஷயத்தில், அது எந்த விஷயமா இருக்கட்டும் மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்றது. இப்போ நம்ம சிவில் சர்வீஸ் எடுத்துட்டோம்னா அதோடைய பேப்பரில், கொஷின் பேப்பரில் பார்க்கணும்னா அதோட பேட்டர்ன் வந்து எப்படி மாறி இருக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த யூபிஎஸ்சி வந்ததுலேருந்து. ஓகேவா? முன்னாடி ஒன் லைனரில் கேள்வி கேட்பாங்க, சும்மா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சப் ஆப்ஷன்ஸ் வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய மெத்தடாலஜிஸ், மேட்ச் த ஃபாலோயிங், எஸ்ஆர் நோ டைப்பு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஏற்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் அண்ட் லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய இந்த ஒன் ஒன்லி ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட்டு, ஒன்லி டூ ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டஃப்னஸ் வந்து கொண்டு வந்து வச்சாங்க. ஓகே, ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அது குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த கொஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா, நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் என்னென்னா, ஜிஎஸ் பேப்பர் ஒன் இப்போ நடந்து முடிஞ்ச ஃபிலிம்ஸில் ஜிஎஸ் பேப்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸோட ஸ்டாண்டர்ட் கரெக்டாக தான் இருக்குது. அதோட ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லிபரல் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லிபரல் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, முன்னாடி லாஸ்ட் இயர் மாதிரி அதிகமாக இந்த ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஒன்லி டூ ஸ்டேட்மெண்ட்ஸு அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தட்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது, சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வந்து எப்படின்னா, கட் ஆஃப் அப்படின்றது வேரியபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட கணிப்புப்படி ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ், சாரி ப்ளஸ் ஒரு 85 வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஐ மீன் ப்ளஸ் 10 வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து 74 பாயிண்ட் சம்திங்காக இருந்தது கட் ஆஃப், ஓபிசி கட் ஆஃப். ஸோ இந்த தடவை அதோட ஒரு ஒரு 10 வந்து அதிகமாக வரலாம், 5 to 10 வந்து அதிகமாக வரலாம் அப்படின்றது. ஏன் அந்த 5 to 10ஓட நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் பர்ஃபார்ம் பண்ணதில் நிறைய பேர் வந்து ஜிஎஸ்சில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிசாட்டில் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கட் ஆஃப் நிறைய வந்து ஜிஎஸ்சில் வந்து வச்சுருந்தாலும் சிசாட் வந்து ஒரு லெவல் பிள்ள லெவலிங் ஃபீல்டாக வந்து இருக்கும், சரியா? அதில் நிறைய மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42 கொஷின், 47 இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து அட்டன் பண்ணும்போது அந்த நம்பர் ஆஃப் எரர்ஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்களோன்றதை பொறுத்து அவங்க உள்ளே போகலாம் போகாமல் இருக்கலாம், அவ்வளோதான் லாஜிக். ஸோ அப்போது கட் ஆஃப் ஏன் வந்து ரொம்பவும் எகிர மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து சிசாட். ஏன்னா ஜிஎஸ்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க சிசாட்டில் பெருசாக கொஞ்சம் மிஸ் ஆயிடுது, ஓகேங்களா? ஸோ அந்த காரணத்துக்காக வேண்டி ஒரு 75லேருந்து கட் ஆஃப்ன்றது 85க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 85 அப்படின்றது என்னென்னா, ஓபிசி கட் ஆஃப், சரிங்களா? ஏன் அப்படின்னா, எக்ஸாம் எழுதுறதுல மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஓபிசி, சரிங்களா? அதனால நம்ம அந்த ஓபிசி கட் ஆஃப் நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ரைட். ஒரு நிமிஷம். ஸோ அப்போது ஒரு 75லேருந்து ஒரு 80 போகலாம், 80 85 அந்த மாதிரின்றது ஒரு ப்ரிடிக்ஷன், இப்போதைக்கான ப்ரிடிக்ஷன் டெம்பரரியா. ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு ஜூன் 18th, எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 நாள் தான் ஆகுது. ஓகே, இதில் இந்த மாதிரி ஒரு அதை பசங்க மத்தியில் பேசும்போது அவங்களுடைய எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கட் ஆஃப்ன்றது வருது. ஓகே ரைட், ஃபைன். ஜிஎஸ் பேப்பர் ஒன்று வந்து இந்த மாதிரி இந்த மாடல் செட்டப்பில் இருக்குது. ஸோ ஜிஎஸ் பேப்பர் டூ வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, ஜிஎஸ் பேப்பர் டூவோட இது வந்து மாறலை, அதே தான் அவங்க எப்பயும் போல் பேசேஜ் அண்டு நியூமெரிக்கல்ஸ். ஓகே, அதில் எப்பயும் போல் தான் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகே,
ஸோ பெருசாக போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு சிசாட்ன்றது பெரிய அளவில் மாற்றம் இல்லை. GS1ல வந்து மாற்றம் இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? சரி, நம்ம அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய மைண்ட் செட் வந்து இப்போ எப்படி இருக்கும்? ஜென்ரலாக வந்து ஃபுல்லாக நிறைய படித்தோம், அது வரும் இது வரும் அப்படின்ற மாதிரி நிறைய படித்து போயிருப்போம். அது ஒரு சில விஷயங்களில் கிளிக் ஆகிருக்கும், ஒரு சில இதில் வந்து கிளிக் ஆகிருக்காது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு தொண்டைக்குள்ளே ஒரு பால் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி, அது உள்ளேயும் வராமல் வெளியிலையும் போகாமல், ஓகேவா? ஒரு அன்ஈஸியான ஒரு சுச்சுவேஷன். ஓகே, தட் மீன்ஸ் என்னன்னா, எழுதியாச்சு எக்ஸாமு, அது ரிசல்ட் வர்ற வரைக்குமே இது வந்து பார்டர்ல இருக்கு. ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றதுன்றது பார்டர்ல இருக்குமாங்க. சிசாட் எவ்வளோ பார்டர்னு பண்ணீங்கன்னா ஒரு 42 அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு, கட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா ஒரு சில இன்ஸ்டியூஷன் கீஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு, மேஜராக கொடுத்துருக்க கூடதுக்கு அந்த கீஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க சொல்ற விஷயம் வந்து என்னன்னா, மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68, 69, 70, 72 இந்த மாதிரி இது இருந்திருக்கும். சப்போஸ் ரொம்ப ஒஸ்ட் கேஸில் 68 வருது அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெஸ்ட் கேஸில் எனக்கு 80 வருது அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லுவாங்க. சில இதில் நான் எந்தது மாற்றி பண்ணனா பண்ணலையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஷேர்ட் பண்ணனா இல்லையான்னு ஞாபகம் இல்லை, ஆன்சர் பண்ணிட்டேன் ஆனால் அதை ஷேர்ட் பண்ணனா இல்லையான்னு ஞாபகம் இல்லை, ஒருவேளை நான் ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தேன் அதில் கடைசியாக நான் வந்து மார்க் பண்ணும்போது எந்த ஆப்ஷன் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணேன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ ஒஸ்ட் கேஸ் பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி வச்சாலும், நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வச்சுருந்தோம்னா நியூமெரிக்கலில் இருக்கிற ஆப்டிடியூட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லிக்கலாம், ஜென்ரலாக பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கிலீஷ் அந்த காம்ப்ரிஹென்ஷனில் வந்து பெரும்பாலும் அவங்க கொடுக்குற யூபிஎஸ்சியோட கீயும் நம்மளுடைய கீயும் வந்து பார்த்தோம்னா, நம்மளோட கீனா அந்த மெஜாரிட்டி ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸு சரிங்களா, ஜென்ரலாக நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இதோட கீழாம் கொஞ்சம் வேரியபிளாக இருக்குது. ஓகே ரைட். ஸோ அப்போ எக்ஸாமோட ரிசல்ட் வர்ற வரைக்குமே இது வருமா வராதா, அடுத்தது என்ன பண்ணலாம், ஓகே இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். சரி, நான் வந்து எப்படின்னா ரெண்டு வகையிலையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். எஸ்னா என்ன, நோனா என்ன, எப்படி நடக்கும்? ஓகேவா? இப்போ சப்போஸ் கிளியர் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான போக்கு வந்து இருக்க முடியும், கிளியர் ஆகலை அப்படின்னா என்ன மாதிரியான போக்கு இருக்க முடியும்? ஓகே, ப்ராக்டிக்கலாக பி லெட்ஸ் பி வெரி ப்ராக்டிக்கல், சரியா, ப்ராக்டிக்கலாக இருக்கும். அப்போ கிளியர் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒருவேளை கட் ஆஃப் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது மதில் மேல் பூனை மாதிரி, இப்போ ஜென்ரலாகவே வந்து நல்லா சில பேர் நல்லா அக்யூரேட்டாக பர்ஃபார்மன்ட் வர்றவங்க அடுத்த அடுத்த லைன் போயிடுவாங்க, ஆனால் ஆவரேஜ் வந்து என்றைக்குமே ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஒரு சராசரி மனிதர்கள் அப்படின்றவங்க பூமியில் ஜாஸ்தியான மக்கள். ஓகேவா? ஜென்ரலாக எல்லா விஷயத்துலையுமே சரி, சராசரி மனிதர்கள் அப்படின்றவங்க ஜாஸ்தி, யூபிஎஸ்சி எழுதுலேயே சராசரி மனிதர்கள் ஜாஸ்தி. ஓகேவா ரைட். ஸோ அப்படி பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த பார்டரில் வந்து இருந்துட்டு எந்த பக்கம் வருவோமா வரமாட்டோமா, ஓகே எப்பயுமே அந்த ஒரு டைலமா இருக்கும், நம்ம நம்ம வெதர் வி ஆர் எலிஜிபிள் ஃபார் பிலிம்ஸ் சார், வெதர் வி கேன் கிராஸ் த பிலிம்ஸ், இப்படிலாம் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும், சரியா ரைட். நான் என்ன கேட்குறேன்னா, சரி ஓகே, சப்போஸ் கிளியர் ஆகுது அப்படின்னா அடுத்த எக்ஸாம் வரைக்கும், அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் உங்களோட பாத்வே என்னவா இருக்க போகுது, சரியா? ஒருவேளை கிளியர் ஆகலை அப்படின்னா என்னவா இருக்க போகுது, அவ்வளோதான் சரிங்களா? இதை நீங்கள் ரெண்டு டிவைஸ் பண்ணிட்டனாலே போதுமானது. ஓகேவா? நம்ம பண்ணுற அதாவது கேண்டிடேட்டில் மெஜாரிட்டி ஆஃப் கேண்டிடேட் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பிலிம்ஸ் அப்படின்றதே எனக்கு சப்போஸ் கிளியர் ஆகாத கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, 2-3 அட்டம்ப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கும் கிளியர் ஆகலை அப்படின்னா அவங்களோட மைண்டு வந்து என்னவாயிடும்னா, என்ன நம்மளால் பிலிம்ஸே வந்து கிளியர் பண்ண முடியலையே, நம்ம வந்து மெயின்ஸுக்கு வந்து வெதர் வி ஆர் கேப்பபிள், வெதர் வி ஆர் ஃபிட்டு அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க, இது எப்பயுமே நான் சொல்கிறது தான், பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படின்றது சிலபஸ் வந்து நமக்கு கன்வீனியன்ஸ்க்காக தனித்தனியாக வச்சுருக்காங்களோ ஒழிஞ்சு, மற்றபடி இதோட குமுலேட்டிவ் ஐடியாஸை தான் நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படின்னு என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது புக்ஸ் எல்லாம் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே சில இதெல்லாம் காமனாக இருக்கும், இப்போ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இதெல்லாமே காமனான மெட்டீரியல்ஸாக இருக்கும். அதை அந்த மெத்தடாலஜியை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கான கிளியரிங் பர்சன்டேஜ் அப்படின்றது அதிகமாக இருக்கும், அவ்வளோதான் லாஜிக். இமேஜின் பண்ண முடியுதா? சரி, இப்படி ஒரு ஒரு சூழல் வந்து வச்சுப்போம். இப்போது கிளியர் ஆகுது அப்படின்னா அடுத்த ஒரு 3 மந்த்ஸ், ஓகே அடுத்த ஒரு 100 டேஸில் மெயின்ஸ் இருக்குது, 100 நாட்களுக்கும் கம்மியாக தான் இருக்குது, அப்படின்னா என்னவா இருக்கும் உங்களுடைய போக்கு வந்து என்னவா இருக்கும்? பயமாக இருக்குமா? ஓகே ரைட், வரும், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பேசிக்காக நல்ல விஷயம், அதாவது ஃபிலிம்ஸ்க்கான சப்ஜெக்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி இதெல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மெயின்ஸ் படிக்கிறதுன்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? முதல் விஷயம் மெயின்ஸை பார்த்தாலும் அது பயப்பட தேவையில்லை, அதை முதல்ல மைண்டில் வச்சு எதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை, அதுக்கான அதோட ஃபார்முலாவை புரிஞ்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னாலே போதுமானது. ஓகேவா?
ஃபர்ஸ்ட் விஷயம் அதான். ஓகே ரைட். இதில் லூப்ல எங்க மாட்டுவாங்க கேண்டிடேட்ஸ் வந்து எங்க மாட்டுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து பிலிம்ஸ் ஒருவேளை அவங்க கிளியர் ஆகலை அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து கம்மியாயிடும். ஐயோ நம்ம பிலிம்ஸே கிளியர் ஆகலை, நம்மளாம் வந்து மெயின்ஸ் போகுமா போகாதானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, பிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல நம்ம என்னது போய் மெயின்ஸில் படிக்கிறது அப்படின்னு விட்டுட்டு நேராக மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசல்ட் வந்துட்டு நெகட்டிவாக வந்துருச்சு. நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வகையிலையும் பேசுவோம்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா? நெகட்டிவாக வந்துச்சுன்னா என்ன பண்ணும், பாசிட்டிவாக வந்துச்சுன்னா என்ன பண்ணும், சரிங்களா? ஆனால் என்ன அப்படின்னா, கேள்வி தான் ரெண்டோ ஒழிஞ்சு பதில் ரெண்டுக்குமே ஒன்று தான். சொல்லுறது புரியுதா? முதல்ல இந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, இந்த ஃபிலிம்ஸ் மெயின் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, படிக்கிறதுல இதை நான் ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்ததுலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டைம் வந்து ஃபிலிம்ஸ் எழுதுறீங்களா, எழுதிட்டு வருதோ வரலையோ அடுத்தது போயிடுங்க. மெயின்ஸ் சிலபஸ் வந்து பேசிக்லேருந்து நல்லா படிங்க. ஓகேவா? படித்து முடிச்சுடுங்க. அகைன் வந்து ஜனவரியிலேருந்து பொங்கல்லேருந்து பொங்கல் முடிச்சுட்டு மறுபடியும் ஃபிலிம்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுங்க. ஓகேவா? இதில் சப்போஸ் வந்து ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதை அனலைஸ் பண்ணும். எதனால் கிளியர் ஆகலை? சப்ஜெக்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களா, இல்லை சப்ஜெக்டே தெரியலையா? இதில் நிறைய காரணங்கள் இருக்குது, அதை நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிளாஸ்க்கு வர்றீங்க, ஒரு உங்களுக்கு ஒரு 9 o'clock நான் வர சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் ஒரு 9:30 வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் வந்து லேட்டாக வந்தீங்கன்றதுக்கு ஒரு 1000 காரணம் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஆனால் எண்ட் ரிசல்ட் என்ன? நீங்கள் வரல அப்படின்றதான் எண்ட் ரிசல்ட், டயத்துக்கு வரலன்றதான் எண்ட் ரிசல்ட். ஆனால் 1000 காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் ஃபிலிம்ஸ் ஒருவேளை கிளியர் ஆகலை அப்படின்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு, சரிங்களா? அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், சரிங்களா? ரைட், நம்பர் ஒன். ஸோ இந்த இது வந்து யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சஜஷன் வந்து யாருக்கு ஃபிட்டாக இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், அவ்வளோதான் லாஜிக். ஓகேவா? ஏன்னா இந்த பாப்புலேஷனில் எல்லாருமே இருக்கீங்க அப்படின்றதுக்காக நான் பொதுமையாக ஜென்ரலாகவே நான் பேசுகிறேன். ஓகேவா? ரைட். ஸோ இந்த லூப்பில் என்றைக்குமே மாட்டிடாதீங்க. அதாவது என்னென்னா, ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்னாலோ, சரிங்களா, இல்லை இல்லை மறுபடியும் நம்ம ஃபிலிம்ஸை தான் படிக்கணுன்றத லூப்பில் மாட்டிடாதீங்க. மெயின்ஸுக்கான சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கேள்விகள் வந்து நான் ரெண்டு கேட்டிருந்தாலும், ஃபிலிம்ஸ் கிளியர் ஆனால் என்ன, ஆகலைன்னா என்னன்னு சொல்லி ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாலும் அதுக்கு பதில் வந்து ஒன்று தான். அந்த ஒன்று அப்படின்றது வேறு எதுவும் கிடையாது, மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான் லாஜிக். சரி, அப்போ மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது எப்படி போக போகுது? ஓகேவா? ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 months இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு 3 months இப்போ ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், ஏற்கனவே ஃபிலிம் மெயின்ஸுக்கான சிலபஸ் வந்து படிச்சிருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்கீங்க, மெயின்ஸுக்கான ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் வகையால் போயிடுங்க. ஓகேவா? எப்படின்னா ஒன்லி டெஸ்ட் மட்டும் எழுதுறது, ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒருவேளை செல்ஃபாக அதில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, சில பேர் வந்து இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி படிப்பீங்க. ஸோ ஹூ எவர் இட் மேபி. ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்று மென்டார்ஷிப் எடுத்துங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னா செல்ஃபாக ஐ மீன் ப்ரிப்பேர் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுங்க. ஏன்னா எங்கே வேணாலும் சரி, ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கேருந்து படித்தாலும் சரி, இந்த 3 விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுன்றது ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் மாதிரி, சரியா, ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரேரான ஒரு ஃபினோமினாவாக இருக்கும், சரியா? ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மென்டாரை வந்து பிடிங்க, நம்பர் ஒன். ஸோ அவங்கள்ட்ட கைடன்ஸ் வாங்கிக்கிங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 3 months வந்து அதுதான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் வந்து பாடங்களை ரொம்ப பேஸ்லேருந்து கொண்டு போகிறீங்க, ரொம்ப அதாவது இது வரைக்குமே உங்களுக்கு மெயின்ஸே தெரியல அப்படின்னா நீங்கள் வேறு வழி கிடையாது, நீங்கள் படித்து தான் ஆகணும், ஜீரோலேருந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். ஆனால் உங்களுக்கு தெரியுது நான் ஏற்கனவே மெயின் சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் அதை பேஸ்லேருந்து கொண்டு போக தேவையில்லை. சொல்கிறது புரியுதா? கொண்டு போகாமல் அதுக்கு பதிலாக ரிவர்ஸில் போயிடுங்க, டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள், அவ்வளோதான். டாபிக் வைஸ் டெஸ்ட்டோ அல்லது டெஸ்ட் சீரீஸோ எழுதி பார்த்து ஃபீட்பேக்லாம் கொஞ்சம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டராக அமையும், அவ்வளோதான். ஸோ கொஷின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுப்பீங்க, ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, கண்டென்ட் கொடுக்கறது, சரிங்களா, டேட்டாவெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறது, டேட்டா சஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறது, இதெல்லாமே நீங்கள் அந்த டெஸ்ட் சீரீஸில் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நீங்கள் அப்படியே ஒரு 3 months வித்தின் 90 days வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கு அப்படின்னா, ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில். கிளியர் ஆகலை அப்படின்னா நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான், சரிங்களா, மெயின்ஸை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். நீங்கள் மறுபடியும் ஃபிலிம்ஸை நோக்கி ஓடாதீங்க. ஃபிலிம்ஸ்க்கான டைம் அப்படின்றது ஒரு 4 months அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டேஸ் நவம்பர் முடிஞ்சால் நவம்பர் டிசம்பர்ல இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபிலிம்ஸ்க்கு. ஏன்னா இந்த மிஸ்டேக்கை தான் நிறைய பேர் அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இதில் பார்த்துட்டு இருக்கு, நிறைய பேருக்கு வந்து ஃபிலிம்ஸ் சப்போஸ் கிளியர் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, முன்னாடி அட்டம் எழுதி கிளியர் ஆகலை அப்படின்னா அவங்க மறுபடியும் நீங்கள் ஃபிலிம்ஸில் தான் லேண்ட் ஆகிருப்பீங்க பெரும்பாலும்.
சரி, மெயின்ஸை கன்சிடர் பண்ண மாட்டேங்க. இதை எப்படியாவது நம்ம கிராக் பண்ணிட்டு போயிடணும். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, ஃபிலிம்ஸ் இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் அப்படின்றது மெயின்ஸுக்கு கிடையாது. ஃபிலிம்ஸுக்கு நமக்கு ஒரு 1 இயர் அப்ளை பண்ணி, ஐ மீன் இப்போ ஃபிலிம்ஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அவ்வளோ டைம் இருக்குது. ஆனால் மெயின்ஸுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை, வெறும் 90 டேஸ்க்குள்ளே தான் இருக்குது. அப்படின்ற போது 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ இது பண்ணணும், இதில் என்ன, இதில் நிறைய மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எக்ஸ்பிரசிவ் மைண்ட் செட் அப்படின்றது வேணும். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் அதை பேப்பரில் கொண்டு வரணும். நீங்கள் எவ்வளோ வருஷம் படிச்சிருக்கலாம், 10 வருஷம் கூட படிச்சிருக்கலாம், சரிங்களா? ஸ்கூல் லைஃப்லேருந்து கூட படிச்சிருக்கலாம், நிறைய மெட்டீரியலை யூஸ் பண்ணி படிச்சிருக்கலாம், சரிங்களா? மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி எங்கெங்கேருந்து வந்து நீங்கள் உங்களுடைய சாஃப்ட்வேரில் நீங்கள் ஏற்றிருக்கலாம் கண்டென்ட் எல்லாமே. ஆனால் அது நீங்கள் என்ன தான் பண்ணியிருந்தாலும் அதுக்கான அவுட்புட் அப்படின்றது பேப்பரில் இருக்கணும், அவ்வளோதான் லாஜிக். ஸோ ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்றது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், அவ்வளோதான். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ நாள் படிச்சிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே பேப்பரில் உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேவா? அப்போ அந்த பேப்பரில் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும், கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த கண்டென்ட்டுக்குள்ளே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தெரியணும். இதில் என்னென்னா, எம்சிக்யூ டைப்பில் கொடுக்கும்போதே, எம்சிக்யூ டைப்பில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஜிஎஸ் பேப்பர் ஒன்றில் கொடுக்கும்போதே நம்மால் நாலில் ஒன்று சூஸ் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கே டைம் இல்லைன்றான். படிக்க முடியல, என்னால் 100 கொஷின் படிக்க முடியல, அதில் வேறு ஷேடே என்னால் பண்ண முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட். இதே இது சிசாட்லேயும் ஷேடிங் பண்ணுறது தான். அதுலேயும் வந்து என்னது, 4 இருக்குது அங்கேயே, அந்த 4ல ஒன்றை பார்த்து ஏபிசின்னு கூட எழுதக்கூட தேவையில்லை. ஏபிசின்னு எழுதுன அந்த ரவுண்டுக்குள்ளே ஷேட் பண்ணால் போதும், அந்த ஷேடிங்கே நேரம் பத்தில என்னால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பழக்கப்பட்டிருக்கோம், நமக்கு அப்படி இருந்திருக்கு. அப்படின்னா மெயின்ஸில் அவங்க ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆன்சர் எப்படி பண்ண போகிறீங்க கேட்குறேன். அதாவது தட் மீன்ஸ் அந்த டேலண்ட்டை நீங்கள் கொண்டு வரணும், ட்ரை பண்ணணும், ஓகே? அந்த 3 மந்த்ஸ், வித்தின் 3 மந்த்ஸில் நீங்கள் கிளியர் ஆகிட்டு போகும் பொழுது ஆன் பேப்பரில் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி வந்து உங்களை கேட்காது, நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணீங்க, 2 வருஷமா, 3 வருஷமா, 5 வருஷமா, இல்லை 1 மாசமா, நீங்கள் என்ன புக்கு படிச்சீங்க, அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. வெறுமனே கேள்வியை மட்டும் கேட்டு விட்டுருவான், ஆன்சர் நீங்கள் பண்ணுங்க மாட்டு போயிடுவோம். அப்போ இந்த விஷயங்கள்லாம், டைம் மேனேஜ்மெண்ட்டு, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட்டு, உட்காந்து எழுதணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் எக்ஸாமில் போய் எழுதுனீங்க அப்படின்றா தான் ரிசல்ட் வந்து கிடைக்கும், அவ்வளோதான் லாஜிக், சரியா? இதில் மறுபடியும் வந்து லூப்பில் நீங்கள் மாட்டுறீங்க, அதாவது லூப்பில் என்ன என்னது, ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு போயிட்டே ஃபிலிம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா லூப்பில் மாட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ மறுபடியும் இதே இது ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் இயர் சப்போஸ் இந்த வருஷம் கிளியர் ஆகலை, ஓகே, நெக்ஸ்ட் இயர் இதாச்சு அப்படின்னா என்னாகும், மறுபடியும் இதே லூப்பில் தான் இருக்கும். ஐயோ திடீர்னு, ஐயோ கிளியர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் மெயின்ஸே படிக்கல அப்படின்ற மாதிரி அதில் மறுபடியும் லேண்ட் ஆகிட்டு மறுபடியும் டிப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதனால் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனில் நான் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி டிப்ரெஷன் எதுவுமே தேவையில்லை, சரியா? பயப்படவும் தேவையில்லை, ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே போதுமானது. அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இதுதான், சரியா? இல்லையா, இது எல்லாருமே பண்ணுற ஸ்ட்ராட்டஜினா, ஆமாம் இது எல்லோரும் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான், எல்லாத்துக்கும் பொதுவாக சூரியன் இருக்குது, அவ்வளோதான் லாஜிக். அதுக்குன்னு டெய்லி வருதுன்றதுக்காக அதை நம்ம வந்து அன்இம்பார்ட்டன்ட்லாம் சொல்லிட முடியாது, ஓகேவா? பகலில் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே டையர்னல் கிரியேச்சர், ஓகேவா? மற்றதெல்லாம் சில நாக்டர்னல் கிரியேச்சர் இருக்குது. அப்போ அப்படின்னா ஜென்ரலாக மக்கள் எல்லாருமே பகலில் தாங்க சிட்டியெல்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்க, நைட்டில் எல்லோரும் தூங்கிடுறாங்க அப்படின்னா ஜென்ரலாக தான் இருக்குது அப்படின்னா, ஆமாம் இது ஜென்ரலாக உலகத்துக்கு ஃபுல்லாகவே இதே தான் யூனிவர்சல் ஃபினோமினா, ஏன்னா நம்ம வந்து டையர்னல் கிரியேச்சர், அவ்வளோதான், அதை மாற்றிலாம் நம்ம சொல்ல முடியாது, ஓகேவா? அப்போ இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்றது, மென்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றதுல நீங்கள் லேண்ட் ஆயிடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிசம்பர் வரைக்குமான இதில் 6 மந்த்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களில் அந்த டேலண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் வந்து கலெக்ட் பண்ணுற டேலண்ட்டு, சரிங்களா, டேட்டா ஹண்ட் பண்ணுற டேலண்ட்டு, இதெல்லாமே அக்வர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ப்ரொசீட் ஆகிடும். உங்களுக்கு ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம், அவ்வளோதான் ஆகும். கிளியர் ஆகிற பட்சத்தில், சரிங்களா, கிளியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 90 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை மென்டாரை வந்து இது பண்ணியிருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க, அதாவது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு ஷெடியூல் போட்டு தர சொல்லுங்கள். அவங்க அதில் அதை பேஸ் பண்ணி நீங்கள் போயிடுங்க. ஏன்னா இப்போது சப்போஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி சிலபஸை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா? பேஸ்லேருந்து போகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது, மறுபடியும் பேஸ் கிளாஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், மெயின்ஸை வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கான ஷெடியூல் அப்படின்றது ரொம்ப கம்ப்ரஸ்டாக, ரொம்ப கஸ்டமைஸ்டாக இருக்கணும். அதை வந்து உங்கள் மென்டார்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க, உங்களோட ஸ்டேட்டஸை வந்து அசஸ் பண்ண கொடுத்து நீங்கள் எந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இல்லை,
மறுபடியும் பேஸ்ல இருந்து போறேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டம்ப் ஆகும், கிளாஸஸ் அப்படின்றது டம்ப் ஆகும். சொல்றது புரியுதா? ஸோ இதான் இதை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய போஸ்ட் எக்ஸாம் மைண்ட் செட் அப்படின்றத விட பிகினிங் வந்து இதான், இப்படி தான் இருக்கணும். நீங்கள் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளோதான். ஏற்கனவே டிரான்சண்டிங் ஃபிலிம்ஸ்லையும் சரி, ப்ரீ எக்ஸாம் மைண்ட் செட் ப்ரோக்ராம்லையும் சரி, நான் அதை பற்றி உங்கள்கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவன் டிரான்சண்டிங் ஃபிலிம்ஸில் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகே, அங்கே வந்திருக்கவங்க கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா டிரான்சண்டிங் மெயின்ஸ் அப்படின்ற மாதிரியான ப்ரோக்ராம் வந்து கடைசியாக லான்ச் ஆகும். சரியா? நீங்கள் அதை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்றது லான்ச் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் என்ன வந்து என்னென்னா, மெட்டீரியல் அது ஒரு பக்கம், டிஜிட்டலாக வந்து இன்றைக்கி இல்லாத மெட்டீரியல் கிடையாது. டிஜிட்டலாக சிங்கிள் பட்டன் கிளிக்கில் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும் மெட்டீரியல், அதை பற்றிலாம் இல்லை. பட் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் அப்படின்றது எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்குது, அதை எந்த அளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றத தான் உங்களுக்கான விஷயம். டிரான்சண்டிங் ஃபிலிம்ஸ்லேயும் அதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஓகேவா? இருக்கிற என்சிஆர்டி, அந்த என்சிஆர்டியில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிறைய ஹிட் ஆயிடுச்சு. ஜாகிரஃபியில் நல்ல ஹிட்டு இல்லையா? ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த அந்த மாடல் தான், ஜாகிரஃபி, என்வரான்மெண்ட்டு, ஹிஸ்ட்ரியிலலாம். ஹிஸ்ட்ரியிலலாம் நான் கேள்விப்பட்டேன், அதாவது இந்த மூணு பார்ட் இருக்கு இல்லையா, மாடர்ன் இந்தியா, ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியாவில், இதை மட்டும் படித்தா போதும், இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற மாதிரி சில கேண்டிடேட் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் அப்பப்பையும் சொல்கிறேன், நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் ஈக்குவலாக தான் கொடுத்து படிக்கணும். இப்போ இந்த வருஷம் ஜியாகிரஃபி கிட்ட ஆயிடுச்சுன்றதுக்காக அடுத்த வருஷம் நீங்கள் இதே மாதிரிலாம் வேறு ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கக்கூடாது. 2025 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே, இந்த வருஷம் ஜியாகிரஃபியில் அதிகமான கேள்வி கேட்டாங்க, அடுத்த வருஷம் வந்து ஒருவேளை எக்கனாமியில் அதிகமாக கேள்வி கேட்பாங்க, சரிங்களா? அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா மட்டும்தான் கிளியர் ஆகும், சரியா? இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது யூபிஎஸ்சிக்கு எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, சொல்லுவாங்கள்ல எவ்ரி திங் அண்டர் த அம்பர்லா, எவ்ரி திங் அண்டர் தி சன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுலேயே நீங்கள் எப்பயுமே எல்லாத்தையும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். ஓகேவா? இப்போ ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட சில ஸ்டேட்ஸ்க்கெலாம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டகரி போட்டு அவங்கள ரிசர்வேஷன் மாதிரி முன்னேற்ற பாதையில் கொண்டு வர்றதுக்காக பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ எதுக்கும் சில, அதாவது உங்களுக்கு எது வீக்காக இருக்குதோ அந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து படிங்க. ஆகும்போது தான் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி தான் மெயின்ஸ்லேயும், மெயின்ஸில் பேப்பர் ஒன், பேப்பர் டூ, பேப்பர் த்ரீ அப்படின்னு சொல்லி இருக்குனாலுமே அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதில் அந்த இன்ட்ரா சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் டிசாஸ்டர் சாரி சொசைட்டி இது வரும், சொசைட்டி வரும், ஜாகிரஃபி வரும், இது மூணுக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இது எல்லாத்துக்கும், சரியா? இது வராது, இல்லது வந்து இந்த நம்ம இந்த ஏரியாவை மட்டும் அப்படியே படித்து அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இன் டெப்த்து நாலேஜ் அப்படின்றது நீடெட், அதை நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா மெயின்ஸில் வந்து எழுதுறவங்க, அதாவது நீங்கள் என்னதான் நாலேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் அக்வைர் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த எக்ஸ்பிரசிவ் கெப்பாசிட்டி அப்படின்றது உங்களுக்கு வேணும். நீங்கள் வந்து அந்த எவால்யூட்டரை நீங்கள் புரிய வைக்கணும், சரியா? அந்த ஆங்கிளில் யோசிங்க, யூபிஎஸ்சியோட ஆங்கிளில் யோசிங்க. ஓகே, நீங்கள் உங்களுடைய அதாவது எப்படின்னா இந்த ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகுமோ கிளியர் ஆகும் அந்த பயந்த மைண்ட் செட்ல இருக்காதிங்க. ஏன்னா ஒரு ரெண்டு தான் நடக்க போகுது, ஒன்று கிளியர் ஆகும், ஒன்று கிளியர் ஆகாதுன்னு அந்த மாதிரி ஒரு போல்டா இருங்க, அவ்வளோதான் லாஜிக். சரியா? அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்றது ஒரு ஆச்சரியத்தை தான் உண்டு பண்ணணுமோ ஒழிஞ்சு ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணக்கூடாது, புரியுதா? அடுத்து என்ன நடக்கும்? ஓகே, ஐயோ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு போலீஸ்கார் வந்து நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போறீங்க, ஒரு போலீஸ்கார் வந்துட்டு அங்கே எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அதை பார்த்து பயப்பட தேவை, அதை கொஞ்சம் அப்படியே அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க. ஆமாம், நீங்கள் ஹெல்மெட் போட்டு வரல, சரிங்களா? அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசுவோம், என்ன தான் பேசுவார்னு சொல்லி பார்க்கலான்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ஃபைன் கட்ட போகிறது கட்ட போகிறது தான் அடுத்த விஷயம், அதுக்கு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? ஃபைன் கட்டுங்க, ப்ராப்பராக இருங்க, சரி, அவ்வளோதான். அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வாங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஐயோ கொஸ்டின் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், எது பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்து பயந்தீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணுவீங்க? சொல்கிறது போய் அது வந்து ஃபிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி, எக்ஸாமை பார்த்தே வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. இதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஈவன் சிசாட்டுக்கும் நான் தான் உங்ககிட்ட சொல்லி அனுப்புனேன், பேப்பரில் ஜிஎஸ் பேப்பரை வரீங்களா, படிக்கிறீங்களா, படிச்சு முடி, ஐ மீன் ஜிஎஸ் பேப்பரை அட்டன் பண்ணிவிட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு அதை ஃபுல்லாகவே மறந்துட்டு சிசாட்டை பாருங்க பாருங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போனேன். ப்ரீ எக்ஸாம் மைண்ட் செட் ப்ரோக்ராம்லாம் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா அது அடுத்த இதுக்கு வந்து கேரி ஓவர் பண்ணும், அடுத்த லெவலுக்கு வந்து கேரி ஓவர் பண்ணும். ஸோ சில பேர் அதை ஐ மீன் கிளாஸ் முடித்த எக்ஸாம் எழுதின ஒரு ஒரு மூணு நாள் கேண்டிடேட் வந்து அந்த மாதிரி சொன்னாங்க, இல்லை சார் ஜிஎஸ் பேப்பர் ஒன்றோட அது நான் எழுதிட்டு வெளியில் வந்தேன், இருந்தாலும் வந்து ரெண்டு கொஷினோட ஆன்சரை வந்து நான் பார்த்துட்டேன், செக் பண்ணிட்டேன், அது ரெண்டுமே தப்பாக போச்சு, அதனால் மைண்ட் வந்து அப்செட் ஆகிடுச்சு, அது வந்து கேரி ஓவர் ஆகிடுச்சு, மறுபடியும் சிசாட்டில் வந்து கேரி ஓவர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டாங்க.
ஓகேவா? நான் அதுக்கு தான் நான் சொல்லி சொல்லி அனுப்புனேன், பண்ணாதீங்க அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, இஎஸ் ஒன்று முடிஞ்சிச்சா விட்டுருங்க, சிசாட் அப்படின்றதுக்கு வந்துருங்க, ஏன்னா இது கேரி ஓவர் ஆகுன்றதை நான் சொல்லி அனுப்புனேன் சரியா? ஸோ அதே தான் நான் இப்பயும் சொல்கிறேன், இப்போ இந்த பயத்தை வந்து வச்சுக்கிட்டு டைம் டிலே பண்ணுறது அப்படின்றது வேண்டியதில்லை. ரிசல்ட் எப்படியும் கூடிய விரைவில் வந்து வந்துடும், ஏன்னா மீன்ஸுக்கான அந்த டைம் அப்படின்றது டைம் பீரியட்ன்றது கம்மியாக தானே இருக்குது, அதனால் ரிசல்ட் சீக்கிரமாக வந்துடும். அதுக்குள்ளே உங்களுடைய மைண்டை வந்து மீன்ஸ் ஓரியன்டாக போயிடுங்க. எப்படி இருந்தாலும் கேள்வி, நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி கேள்விகள் வந்து ரெண்டு அப்படின்னாலும் பதில் அப்படின்றது ஒன்று தான். ஓகேவா? ரைட், பார்க்கலாம். ஸோ போஸ்ட் எக்ஸாம் மைண்ட் செட்டில் என்ன மாதிரி இருக்கணும்? ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒன்று அப்படின்றது எப்படி இருந்துச்சு உங்களுக்குள்ள? ஓகேவா? கொஷினோட ஃபார்மெட் எப்படி இருந்துச்சுன்னா, ஜென்ரலாக நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஷின் அப்படின்றது தரம் வந்து மாறலைங்க, அவங்க அப்படி தான் கேட்க போகிறாங்க. கொஷினோட ஃபார்மெட்ன்றது அதுதான். ஸோ இந்த கொஷினோட ஃபார்மெட்டை பற்றின ஒரு ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய ட்ரான்ஸெண்டிங் ஃபிலிம்ஸாக இருந்துச்சு. ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் டெலிவரிங் த கண்டென்ட், ஓகே, அதோட ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு 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 ஜாகிரஃபி அப்படின்னா, அதில் என்னென்ன சாப்டரில் என்னென்ன மாதிரி வரும் அப்படின்றது தான் ட்ரான்ஸெண்டிங் ஃபிலிம்ஸ். அது அப்படியே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, அவ்வளோதான் லாஜிக். ஓகே ரைட். ஸோ எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய அந்த தரத்தை வந்து மாத்திக்கல, ஒரு சில கொஷின் மட்டும் ஒன் மார்க் மாதிரி அந்த மாதிரி கேட்டுட்டு, ஐ மீன் ரொம்ப ஈஸியா அந்த மாதிரி இருந்துச்சு, மற்றது எல்லாமே சப் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுதான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லிபரல் லிபரல் வந்து எங்க பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் மாத்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் லிமிட் இது பண்ணியிருக்காங்க, அலோ டவுன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அடுத்த வருஷமும் இதே மாதிரி வருமானம் எதிர்பார்க்காதீங்க. நம்ம அதாவது எப்படின்னா, ஃபிலிம்ஸுக்கு நம்ம தயாராகும் போது எல்லாத்துக்கும் நம்ம தயாராகிங்க, எப்படி இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் அட்டன் பண்ணுவேன்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மெட்டை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகே, ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் தான், ஒன்லி டூ ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீங்கள் இன்டெப்த்தாக உட்காந்து ஒன்றா படிச்சிருக்கணும், அப்படி படிச்சிருந்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ கொஷினோட ஃபார்மெட் நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி இதில் வந்து நல்லா இருந்துச்சு. கொஷினோட ஃபார்மெட் பொறுத்த வரைக்கும் கொஷின் பரவாயில்ல, ஆனால் ஆப்ஷன் ஒரு நிமிஷம் இங்கே ஓடிடுச்சு. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லிபரல் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்றது நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் போட்டிருப்பாங்க நேரம், அதாவது எப்படின்னா ஜாகிரஃபியில் அதிகமாக வந்துச்சு, பாலிட்டியில் அதிகமாக வந்துச்சு, ஓகேவா? ஸோ எக்கனாமியில் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஜாஸ்தியாக வந்துச்சு அப்படின்றது. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது அவங்க மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது எப்படின்னா ஒரு டேபிள் ஃபேன் எப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்குது சரிங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நம்ம வந்து எப்படின்னா, நம்ம பேட்டர்ன் அனலைஸ் பண்ணும்போது நம்ம சிசாட்ல ஒரு கொஷின் வரும் இல்லையா, ஏபிசி, அப்புறம் அடுத்ததுல அடுத்த செட்ல வந்து ஏபிசிசி, அப்புறம் ஏபிசிசிசின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் வரும், அப்புறம் இடையில ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு இதுல என்ன வரும்னு கேட்பாங்க இல்லையா ஆப்ஷனு, அந்த மாதிரி ஓரளவுக்கு பிடிக் பண்றதுக்கு நமக்கு மெத்தடாலஜி வந்து இதாகும். எப்படின்னா அதாவது கடந்த 3 வருஷத்துல எப்படி இருந்துச்சு, 3வது வருஷம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருந்துச்சு, போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு பேட்டர்ன் இப்படின்ற மாதிரி நம்ம வேணா பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஒரு அசம்ஷனுக்கு வரலாம், ஓகே இந்த வருஷம் ஜியோகிராஃபியில் அதிகமாக கேட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ஜியோகிராஃபியில் கம்மியாக கேட்கறதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஒழிஞ்சு, ஆனால் அதுதான் ஃபைனல்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு ப்ரிடிக்ஷன், ஓகே இது வரலாம் இப்படி தான் கேட்குறாங்க, அந்த ப்ரிடிக்ஷன் அப்படின்றது ரேதர் தென் சப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்டை நோக்கி நீங்கள் ஓடாமல் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னவா இருக்குது, அதாவது என்சிஆர்டி ஓரியன்டாக போகிறாங்களா, இல்லை ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸே வந்து நாட்டுக்கு தேவையான விஷயங்களை இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்களா, டெக்னாலஜியில் அதிகமாக கேட்குறாங்களா, ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் போகணும். ஸோ ரேதர் தென் கொஷின்ஸ் ஜஸ்ட் லுக் ஃபார் த பேக்ரவுண்ட். அப்போ யூபிஎஸ்சி வந்து என்ன நினைக்குது, ஓகேவா? டெக்னாலஜி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்எஃப்சி அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு டெக்னாலஜி இருக்கும், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் மெட்ரோலெலாம் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு காயினை காட்டினீங்க அல்லது கியூஆர் கோடை காட்டினீங்கன்னா அப்படியே காட்டினீங்கன்னா அப்படியே போயிடும், நீங்க அந்த கேட் ஓபன் ஆயிடும் கரெக்டா. அந்த டெக்னாலஜி வந்து வர்றதுக்கு, அதாவது நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதை கேட்டிருந்தாங்க என்எஃப்சி அப்படின்னா என்ன அது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும், ஓகேவா?
ஈவன் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ஈவன் டிரான்சண்டிங் பிலிம்ஸ்ல வந்து அந்த பேரண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது யாரா இருக்கும், யாரா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்ல படிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருஷ்யம் ஆல இருக்கக்கூடிய அந்த மெத்தடாலஜியும் டிரான்சண்டிங் மெத்தடாலஜியும் உங்களுக்கு நிறைய யூஸ் ஆயிருந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன்ஸில் டிரான்சண்டிங் ஃபிலிம்ஸ் கிளாஸ் வந்து இதுலேயே யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கு. ஓகேவா, ரைட். இதுக்கான ஜிஎஸ் ஸ்டடிஸ், அதாவது இப்போ நான் இந்த இது சொல்கிறது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது, இந்த செக்ஷனை வந்து 2025ல் நீங்கள் அட்டம் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மக்கள் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள். ஓகேவா, ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மாறிட்டே இருக்கும், சரியா? ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக் பண்ணிக்கலாமா ஒழிஞ்சு, அந்த ப்ரிடிக்ஷன்லேயே இல்லை இல்லை இதுதான், நான் இந்த வருஷம் ஜியோகிராஃபி அதிகமாக வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் ஹிஸ்ட்ரி வந்து அதிகமாக வரும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ அதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும். அதே மாதிரி அந்த ஃபார்மேட்டை நோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா, இந்த மேத்ஸை ஃபாலோவிங்லாம் சில ஃபார்மேட் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா, கட்டம்லாம் போட்டு கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேப் பேஸ்டு கொஷின்லாம் வந்துச்சு. முன்னாடி மேப் பேஸ்டு கொஷின்லாம் வரும்போது இந்த விஷுவலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்குலாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்றது மாதிரி சொன்னதுனால அதை எடுத்துட்டாங்க. ஓகேவா, முன்னாடிலாம் இருந்துச்சு, முன்னாடிலாம் மேப் கொஷின்ஸ் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. சொல்லது புரியுதா? அப்போது இதுலேருந்து நமக்கு அல்டிமேட்டாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க யூபிஎஸ்சி பேசுறதுன்றது த்ரூ தி கொஷின் பேப்பர். அந்த கொஷின் பேப்பரை இன்ஸ்டெட் ஆஃப் ஃபேக்ட், ஃபேக்டை நோக்கி போகாதீங்க. ஃபேக்ட்ன்றது உங்களுக்கு எப்பயுமே புக்கில் கிடைக்கிறது, ஃபார்மேட்டை நோக்கி போங்க, பேட்டர்னை நோக்கி போங்க. ஓகேவா, அப்படி போறீங்கன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அந்த இன்புட் வந்து கிடைச்சிரும். ஓகே, ரைட். ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தாச்சு, ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் டூ, அது எப்படி இருந்துச்சு? அது ஒன்றும் பெரிய அளவில் மாற்றம் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பெரிய அளவில் ஒன்றும் மாற்றம் இல்லை. கொஷின்ஸோட ஃபார்மேட்டும் அதே தான், ஏற்கனவே சொன்னது தான். பேசேஜில் வந்து டைம் வந்து அதிகமாக இழுத்துரும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் டூ, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாலு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதை பார்க்காதீங்க, அதெல்லாம் கடைசி சீட்டில் வைங்க, பேக் சீட்டில் வச்சுருங்க, கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது மூலயமா உங்களுக்கான அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கா? ஓகேவா, ஸோ நம்ம டைம் இருக்குது, அதாவது யோசிச்சு பாருங்கள், சிம்பிளாக ஒரு 2 மணி நேரம் டைமு நம்மக்கிட்ட ஓப்பனாக கொடுத்துட்டாங்க 80 கொஷினை, அதாவது 80ஐயும் வந்து டிஸ்பிளே பண்ணல, எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் 1 நம்பர் கொஷினை எல்லாம் அட்டன் பண்ணுங்கள், 2 நம்பர் கொஷின் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணல, அவங்க 80ஐயும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த 80லையே எது நமக்கு வரும் அப்படின்றத சூஸ் பண்ண வேண்டியது யாரோட கடமை? நம்மளுடைய கடமை, அவ்வளோதான் ஆச்சு. அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிசாட்ன்றது கிளியர் ஆகும். உங்களில் எத்தனை பேர் ஆன்சர் கொஷினில் ஆன்சர் வரும்னு சொல்லி கை வச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை இல்லை வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போயிருப்பீங்க? அது மாதிரி நீங்கள் ஒரு 5 to 6 கொஷினுக்கு மேலே அந்த மாதிரி நீங்கள் கை வச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அந்த மிஸ்டேக் வந்து பண்ணிடக்கூடாது. ஓகே, ரைட். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அதே மாதிரி தான். ஸோ இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் தட் இஸ் ஆப்டிடியூட் அப்படின்றது பெரிய லெவலில் மாற்றங்கள்லாம் இல்லை, எங்களை சிசாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. ஓகே, ரைட். சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், வாட் இஸ் நவ்? வாட் இஸ் நவ் அப்படின்னா என்னென்னா, ஒரு போஸ்ட் எக்ஸாம் மைண்ட் செட்டில், ஓகேவா, இன்டலெக்சுவலாக நல்லா ஒரு 1 இயர் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு டயர்டாக இருப்பீங்க, அதனால தான் வந்து ஒரு 2 நாள் ஃப்ரீயாக இருங்க. ஓகே, 2 நாள் தான், ரெண்டு நாளே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஓகேவா, ரைட். ஸோ ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, மீன்ஸை நோக்கி இருக்கணும், அதை வச்சுங்க. அதாவது யோசிச்சு பாருங்கள், சிவில் சர்வீஸ் அப்படின்றது எம்சிக்யூலேருந்து உங்களுடைய அந்த வைடர் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அப்படின்றத உங்களுக்கு இருக்கான்றதை செக் பண்ணுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டிஸ்கிரிப்டிவ் நாலேஜ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு மெயின்ஸில் செக் பண்ணுறாங்க. ஓகேவா, நம்ம என்ன தான் லெசன்ஸை வந்து லேர்ன் பண்ணாலும், நீங்கள் ஆன் பேப்பர் நீங்கள் போடுங்க, எழுதி எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஒரே விஷயத்தை இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே விஷயத்தை டீச் பண்ணிவிட்டு இதை எழுதி காட்டுங்க அப்படின்னா, உங்களில் சில பேர் முன்ன பின்ன நீங்கள் எழுதுவீங்க. ஒரு 2 பக்கம் எழுதுங்க அப்படின்னா, அந்த 2 பக்கத்தை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ஸியை பொறுத்தது, உங்களுடைய ஐடியாவை பொறுத்தது, நீங்கள் ரைட்டிங் ஃபார்மேட்டை பொறுத்தது, இது எல்லாம் உங்களுக்கு மெயின்ஸ்லன்றது அந்த ஸ்கில்ன்றது ட்ரைவ் ஆகணும். ஓகேவா, ஸோ அப்படி செக் பண்ணுங்கள், உங்களுக்கு செல்ஃபாகவே நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஐ மீன்
உங்களுக்கு இந்த ஸ்கில் எல்லாம் இருக்கா அப்படின்றத யோசிச்சுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் டெவலப் பண்ணும் சரியா. இதெல்லாம் டெவலப் பண்ணாமல் மறுபடியும் ஃபிலிம்ஸ் குரூப்லேயே போயிட்டு இருந்துட்டு இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ அதனால் அதை நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் வாட் இஸ் நவுனா வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ஃபோக்கஸ் ஆன் மெயின்ஸ் அவ்வளோதான். ஓகே மெயின்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வேலை. அப்போ என்ன இருக்கணும் நம்மக்கிட்ட? புக் லிஸ்ட் ஓகே. ஸோ புக்ஸ் எல்லாமே மெயின்ஸ்க்கான புக்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத பாருங்கள் ஓகேவா. ஸோ அதில் என்சிஆர்டிலேருந்து நிறைய பேஸ் வந்துருக்கு. இப்போ வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கெலாம் என்சிஆர்டின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்புட்டாக இருக்கும் ஓகேவா. அந்த இன்புட்டை நீங்கள் எடுத்துக்கணும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஓகே. ஸோ அதுக்கான சிலபஸ் என்சிஆர்டி இருக்கும். அதுக்கப்புறம் அதர் தென் என்சிஆர்டி சில சில புக்கெலாம் இருக்குது. ஸோ புக் லிஸ்ட்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் ஓகே. ஒன்றும் இல்லை, இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதை பற்றிலாம் போட்டிருக்கேன், யூடியூப்பில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ என்னென்ன புக் லிஸ்ட்டு, ஒவ்வொரு சாப்டர்லையும் எப்படி படிக்கணும், என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்றத பற்றின ஒரு ஓவரால் வியூ அப்படின்றது யூடியூப்பில் ஒரு வீடியோஸாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துருங்க ஓகே ரைட். ஸோ ட்ரில் ரிசல்ட்ஸ், ட்ரில் ரிசல்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு 10 நாள், அதிகபட்சம் 10-15 நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஊருக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, திருவிழாவை அட்டன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்க சரியா ஓகே, இந்த மாதிரி மக்கள்லாம் போயிட்டு, இல்லை ஹோம் சிக்காக இருக்குது நான் ஊருக்கு போயிட்டு வர்றேன் சரிங்களா அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே போயிட்டு வந்துடுங்க சரியா. ஸோ போயிட்டு ரிலாக்ஸாக ஒரு 5-6 நாள் சரியா அங்கே இருந்துட்டு மறுபடியும் கிளம்பி படிக்கிறதுக்காக வந்துடும். ஒருவேளை உள்ளூர்லேயே அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே, அதாவது வீட்டிலே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அங்கேருந்து ஒரு வெளியூர் எங்கனாச்சும் ஒரு டூர் மாதிரி பிக்னிக் மாதிரி போயிட்டு செட் பண்ணிக்கங்க உங்கள் மைண்டை ஓகேவா. இது எல்லாமே வந்து என்னென்னா மைண்டு செட் பண்ணுறதுக்கான டைமிங் இது உங்களுக்கு. சரியா அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் வாங்கணும், மெட்டீரியல் கலெக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அவ்வளோதான். அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, உங்களுக்கு ஈஸியானது வந்து என்னென்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்றது கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டோரி மாதிரி இருக்கிறத அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க அவ்வளோ. செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு சொல்ல வரேன், சொல்கிறது புரியுதா ரைட். ஸோ அதனால் அப்படி இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மெயின்ஸ் மைண்ட் செட்டோ, அதாவது ஃபிலிம்ஸு மெயின்ஸு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் பேப்பரில் கொண்டு வர்றீங்க அப்படின்னா தான் அந்த ஆன்சர் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சரியா. நீங்கள் என்ன படித்த இது எல்லாத்தையும் நீங்கள் அதே வாரத்தில் நீங்கள் எழுத போகிறதில்ல, மனப்பாடம் பண்ணிலாம் எழுத போகிறதில்ல, அது எழுதவும் முடியாது. ஸோ உங்களுக்குள்ள ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகணும். அந்த ஐடியாவை நீங்கள் ஜஸ்ட் யூ ஷுட் புட்டிட்டு ஆன் த டேபிள் ஆர் புட்டிட்டு ஆன் த பேப்பர் ஓகேவா. அந்த பேப்பரில் உங்களுக்கு த்ரூ லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு, நீங்கள் தமிழில் எழுத தமிழ் மீடியத்தில் எழுதலாம் அல்லது இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதலாம். அப்போ அந்த இங்கிலீஷோட ப்ரொஃபிஷியன்சி அப்படின்றது வேணும் ஓகேவா. ரொம்ப கருத்துக்களை ரத்தின சுருக்கமாக சொல்கிற அளவுக்கான அந்த டேலண்ட்டை வந்து வளர்த்துக்கணும் அவ்வளோதான் லாஜிக் ஓகேவா ரைட். ஓகேவா ரைட். வேறு எதனா டவுட் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து ரெண்டாக இருந்தாலும் ஆன்சர் அப்படின்றது ஒன்று தான் ஓகே. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், லூப்பில் விழாமல் ஒரு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னு வச்சு அடிக்கடி நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அதை ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட் வந்து ஒரு மூணு மூணு பிரிவாக பிரிச்சிருக்காங்க, நம்ம பிரிச்சிருக்கோம் எல்லாமே ஒரு இதுதான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும் போயிட்டு நீங்கள் அங்கேயே இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடியா, உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்னென்னா, நீங்கள் ஃபுல் ஃபாரஸ்ட்டையும் கிராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் பழைய இடத்துலேயே வந்து உட்காந்துக்கிற மாதிரி ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கிளியரே பண்ணல, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட இடத்த மட்டும் போயிட்டு சரி அடுத்த அந்த ஸ்டேஜ் நாம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதே ஸ்டேஜில் நின்றுட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்துட்டு பிகினிங்கான இடத்துலையே இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதை தான் சுற்றி சுற்றி வருவீங்க. கடைசி வரைக்கும் அங்கே என்ன இருக்குன்றது அப்போ போகும்போது தான் தெரியும். ஸோ அப்போ போகும்போது நமக்கு டைம் இருக்குமா ஓகேவா. அந்த மாதிரியான ஒரு கொஷின்ஸ்லாம் இருக்குது நம்ம மத்தியில் ஓகே. அதனால தான் ஃபிலிம்ஸோட லூப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, ஃபிலிம்ஸை முடிச்சிட்டிங்க அடுத்ததுன்றது உங்களோட ஃபோக்கஸ் அப்படின்றது மெயின்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் அல்டிமேட் அவ்வளோதான் சரி. இப்படி தான் போஸ்ட் எக்ஸாமினேஷன் மைண்ட் செட் இருக்கணும். இதில் வந்து என்னென்னா, ஐயோ எனக்கு வந்து ஆன்சர் இது வரல, பயம் பயம் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, ஹவு யூ கேன் பிகம் த எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஃப் யூ ஆர் ஃபியரிங் ஆஃப் த ரிசல்ட்ஸ். இட் ஹேப்பன்ஸ், தட் இஸ் வை த யூபிஎஸ்சி ஹேஸ் கிவன் 9 அட்டம்ஸ் ஆர் மோர் தென் தட்
ஆர் மினிமம் 6 or 7 அட்டம்ஸ் தே ஹேவ் கிவன். ஓகே, கன்சிடரிங் இந்தியா சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் கிவிங் மோர் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் சின்ஸ் த ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு லேர்ன் தி வெரி பேசிக்ஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். தே நீட் டு நோ த ஃபார்மட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், ஸோ தே ஆர் கிவிங் மோர் டைம். ஸோ இஃப் அட் ஆல் இஃப் யூ ஆர் நாட் கிளியரிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் அட்டம் அண்ட் இது ஜஸ்ட் வெதர் யூ ஆர் கன்சிஸ்டன்ட்லி இன் த சேம் ஃபீல்டு ஃபார் த நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ். ஓகே, ரெமம்பர், ஆல்வேஸ் ரெமம்பர் வாட் இஸ் சக்சஸ், வாட் இஸ் சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் அண்ட் வாட் இஸ் டிஃபீட்டட் கேண்டிடேட்ஸ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ, ஹூ ஆர் சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஹூ ஆர் டிஃபீட்டட் கேண்டிடேட்ஸ். தெர் இஸ் நோ நத்திங், தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு தே ஆர் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒர்க்கிங் அவுட் ஆன் தேர் ஃபெயிலியர்ஸ், ஹவு தே ஆர் அனலைசிங் தெம்செல்ஸ், வெதர் தே ஆர் வெதர் தே ஆர் கேபபிள் ஆஃப் ஃபைண்டிங் தெம்செல்ஸ் ஆர் வெதர் தே ஆர் கேபபிள் ஆஃப் ஃபைண்டிங் தேர் மிஸ்டேக்ஸ் தே ஹவ் கமிட்டட் இன் த ப்ரீவியஸ் அட்டம் தட் மேட்டர்ஸ். ஓகே, இன் கேஸ் இஃப் யூ ஆர் இன் எ வெரி க்ரூஷியல் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் வாட் டிசிஷன் யூ ஆர் கோயிங் டு டேக், ஸோ தீஸ் ஆர் ஆல் த குவாலிட்டிஸ் ஆஃப் தி சிவில் சர்வன்ட் தட் யூ நீட் டு மென்ட் அப் யுவர் செல்ஃப். இஃப் யூ ஆர் ஹேவிங் அ மென்டார் அண்ட் இஃப் யூ ஆர் சரண்டர் தெம் அண்ட் தே வில் எக்யூப் யூ, அதர்வைஸ் யூ நீட் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப். தட் இஸ் அ வெரி மமூத் டாஸ்க். ஓகே, இட் மே பி சிம்பிள், ரெம்பர் ஐ ஆல்வேஸ் டெல் தெர் இஸ் நோ நத்திங், தெர் இஸ் நோ நீட் டு ஃபியர் ஆஃப் எனி திங் அபவுட் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் யூ ஆர் எக்ஸாமினேஷன் சிலபஸ் ஆர் புக்ஸ், பட் ஸ்ட்ராட்டஜிக்லி இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அவுட் ஓன்லி யூ கேன் கிராஸ் இட். ஸோ ஜஸ்ட் இட்ஸ் அ மைண்ட் கேம் என்டையர்லி, யூபிஎஸ்சி இஸ் அ மைண்ட் கேம். ஓகே, வென் யூ ஹவ் யூ ஆர் ரியாக்டிங் அண்டர் த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், ஹவ் யூ ஆர் ரியாக்டிங் அண்ட் வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் இன் எ குரூஷியல் பீரியட் இன் எ ஷார்ட் பீரியட் தட் மேட்டர்ஸ். ஸோ ஆல்வேஸ் ரெமம்பர் இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு யூ ஆர் ரியாக்டிங் டு த சுச்சுவேஷன். ஓகே, த எக்ஸாம் போஸ்ட் எக்ஸாமினேஷன் மைண்ட் செட் வில் பி வெரி வேட். ஓகே, இட் இஸ் லைக் அன் டயலமாட்டிக் சுச்சுவேஷன், வெதர் வி ஆர் கேபபுள் ஆஃப் வெதர் வி ஆர் கோயிங் டு கிராஸ் ஆர் வி ஆர் ஜஸ்ட் ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் த கிராசிங் லைன். ஓகே, ஜஸ்ட் லீவ் இட் டு த ரிசல்ட்ஸ் டு த டைம், த டைம் வில் ஆன்சர் டு எவ்ரி திங். ஓகே, பட் பிஃபோர் தட் ஆர் அந்த பீரியட் இஃப் யூ ஆர் இன் த சேம் பீரியட் ஜஸ்ட் திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ திஸ் வில் பி த யுவர் நெக்ஸ்ட் 6 months கா பிளான். ஓகே, தட்ஸ் இட். ஓகே ஓகே, ஸோ வி ஆர் அட் த எண்ட் ஆஃப் த செஷன். ஓகே, ஸோ யூ வில் பி மீட்டிங் ஆஃபன் இன் திஸ் பிளாட்ஃபார்ம், இன் யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஹியர் ஆஃப்டர், ரைட்? ஸோ தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ நீட்ஸ் ஆஃப் எனி சஜஷன்ஸ் ஃபார் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன், ஓகே, ஸோ தே கேன் arrive at the institution, so with prior information, okay, get an appointment, then arrive here, so we'll be discussing and we'll be providing the pathway chart to you, and based on that you can start your preparation. Okay, right, let it be. So we'll be meeting in some other session. The session name is Aadhaar Means. Okay, so that is going to be held in tomorrow, I mean that is going to be held in 21st of June. Okay, so along with the Tamil orientation session, so in that session we will be seeing more about the mains and more about the syllabus, and we will be seeing one by one what is the micro topics of mains and how we can go through that. So everything we will be dealing in the session. Okay, so by now I am just signing off this session. We will be seeing in some other session. Okay, right, thank you. Bye-bye. Bye.